ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட் டாபிக் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்த்தி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ சுமூகமாக எப்படி கிளாஸ் ரூமில் வந்து ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர் வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நம்மளோட கல்வி தேர்ச்சியை வந்து கல்வி அடைவு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். நீங்கள் பார்த்தது எல்லாமே அது ரிலேட்டடாகவே இருக்கும். ஸ்கூல்ஸில் போய் நீங்கள் எப்படி ஒரு பெட்டர் குட் டீச்சராக இருக்க போகிறீங்கன்ற ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கும். ஸோ இப்போ டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு நல்ல உறவு, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து எப்போவுமே ஒரு மேன்மையான அணுகுமுறை இருந்தால் நம்ம வந்து கிளாஸ் ரூம் டிசிப்ளினை வந்து கரெக்டாக கிளாஸ் ரூமில் நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வரலாம். கிளாஸ் ரூமை எப்போவுமே வந்து கட்டுப்பாடு நிலையிலேயே வச்சுக்கலாம். அப்போ இப்படி நம்ம வச்சுக்கும் போது கண்டிப்பாக அவங்கள வந்து இன்வால்வ் பண்ண முடியும். லேர்னிங்கில் நல்ல நிறைய டைம் எடுத்து இன்வால்வ் பண்ண வைக்க முடியும். அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அவங்க கவனத்தை அங்கே கொண்டு வந்து நிறைய நேரம் கல்வியில் வந்து அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நல்லா படித்தாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களோட கல்வி அடைவும் வந்து நல்லதாக இருக்கும். ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து குட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கிறது தான் நம்மளோட ஹெல்த்தி கிளாஸ் ரூம். ஸோ இது எல்லாமே சார்ந்ததாக ஹெல்த்தி கிளாஸ் ரூம். ஒரு ஹெல்த்தி கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டிசிப்ளின், அவங்களோட கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நல்லா லேர்ன் பண்ணுவாங்க, நிறைய மார்க்ஸ் வாங்குவாங்க. ஸோ இப்போ இதோட மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹை கிளாஸ் ரூம் டிசிப்ளின் இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா ஹை கிளாஸ் ரூம் டிசிப்ளின். கிளாஸ் ரூம் டிசிப்ளினாக இருந்தால் அவங்க சுய கட்டுப்பாடோட கிளாஸ் ரூமில் இருந்தால் கிளாஸ் ரூம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா மேனேஜாக இருக்கும். அடுத்த ஹை லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் இந்த கிளாஸ் ரூம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அமைதியாக இருக்க வகுப்பில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி கிளாஸை நல்லா கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். அவங்களோட கல்வி அடைவு வந்து தேர்ச்சி பெறதுக்கும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் மூணு குணநலன்களாக சொல்கிறாங்க. ஸோ ஹை கிளாஸ் ரூம் டிசிப்ளின் இருக்கணும், ஹை லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கணும், அடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து மனிதநேய அணுகுமுறையை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நெருக்கமான நல்லுறவு மூலமாக வந்து நம்ம வந்து ரொம்ப கண்டித்து பேசணும் அப்படின்னா வந்து நம்மளோட கிளாஸ் ரூம் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு சிலர் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணலாம். ஸோ அப்போ நெருக்கமான நல்லுறவு மூலமாக தான் நம்ம நெறிமுறை, ஒருவேளை நெறிமுறை இன்டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்டு ஒரு மாதிரி அவனோட பிஹேவியர் கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்து அந்த மாதிரி மாணவர்களை வந்து நம்ம நல்வழிப்படுத்த அவங்க சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ கிளாஸ் ரூம் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளினும் இருக்கும், உங்களோட ஒழுக்கமும் நல்லாயிருக்கும். அப்போ அதை நம்ம நிலைநிறுத்த முடியும். அண்மைக்கால ஆய்வுகள் எல்லாமே இதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நல்ல உறவு முறையோட நெருக்கமான நல்லுறவு இருந்தாவே வந்து கிளாஸ் ரூமோட மேனேஜ்மெண்ட்டும் கிளாஸ் ரூம் டிசிப்ளின் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத நிறைய ரிசர்ச்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நல்லுறவு மேம்படுற நிலையில் வந்து அதிக அளவு வந்து முழு மனதோடு ஈடுபடுவாங்க. இப்போ அந்த டீச்சர் பிடிச்சிச்சு அப்படின்னா தான் கிளாஸை கவனிப்பாங்க. ஒரு கிளாஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த மேம் வந்து கிளாஸ் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க முழு மனதோடு ஈடுபடுவாங்க. இதுதான், இதுவும் ஆய்வு முடிவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கற்றல் செயலில் வந்து மாணவர்கள் வந்து முழு மனதோடு ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டால் தான் கல்வி தேர்ச்சி வந்து ஓங்கி நிற்கும். அதுதான், அதுவும் வந்து ஆய்வு முடிவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு முழு மனதோடு இல்லாமல் ஏதோ வந்தோம் படித்தோம் கட்டாயத்தில் உள்ளே உட்காந்தோன்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் படிக்கிற எந்த படிப்புமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அவங்களோட தேர்ச்சி வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிற விஷயம். ஸோ அடுத்து வந்து பாசிட்டிவ் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்குள்ள சுமூகமான ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு இருந்துச்சு, நல்ல அணுகுமுறை இருந்துச்சு அப்படின்னா வந்து எப்போவுமே அவங்க வந்து விருப்பத்துடன் ஈடுபடுவாங்க. அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு இருக்கும். இப்போ விருப்பத்தோடு செய்கிற எல்லா செயலுமே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ மாணவர்களோட உயர்கல்வி தேர்ச்சி என்பது வந்து தேர்ச்சி உடனே வந்து அகாடமிக் அச்சீவ்மெண்ட் மட்டும் கிடையாது. ஒரு இடத்துல அவன் நல்லா படித்து முன்னேறிட்டான் அப்படின்னாவே ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல அதே மாதிரி ஒரு க்ரியேட் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கிட்டாங்கன்னா அடுத்து நல்ல கரியரை சூஸ் பண்ணுவாங்க, லைஃப் ஃபுல்லாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் 2006 வந்து மார்ட்டின்றவங்களோட ஆய்வின் படி வந்து டீச்சர் வந்து எப்போவுமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட, தன்னம்பிக்கையோட, எப்போவுமே மன மகிழ்ச்சியோட நிறைய யுக்திகளை ஃபாலோ பண்ணி நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டீச் பண்ணால் அவங்களோட நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டியை யூஸ் பண்ணி வந்து நம்மகிட்ட நல்ல தரத்தோட
டீச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் டீச்சரோட இன்ட்ராக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டீச்சிங் டெக்னிக்ஸ் நல்லா இருக்கணும், டீச்சரோட மூட் ரொம்ப முக்கியம். சில டைம் டீச்சர்ஸ் நல்ல மூடில் இல்லைன்னா அது ஸ்டூடெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதையும் வந்து அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ஷன், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் உறவின் முறை எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து அவங்களோட அஃபெக்டிவ் ஓரியன்டேஷன் இன் கிளாஸ் ரூம், அவங்க எப்படி அவங்களுக்குள்ளே எப்படி ரிலேட் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூமில் அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, அவங்க முழு ஈடுபாடோடு இருக்காங்களா அப்படின்ற எல்லாத்துக்குமே இதோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே இருந்தால் தான் கிளாஸ் ரூம் வந்து நல்ல மேனேஜ்மெண்ட்டோடு இருக்குது, ஹெல்த்தி கிளாஸ் ரூமாக இருக்குது அப்படின்றத வந்து மார்ட்டின்றவங்க வந்து 2006 அவங்களோட ஆய்வின் படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெவன் அண்ட் மெக்ரோக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 1997 அவங்க ரிசர்ச் ஆய்வின் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து டீச்சர்ஸ் எப்போவுமே நல்ல கவனத்தோட அக்கறையோட மாணவர்களை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்டோட கற்றல் செயல்கள் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அதனால் அவங்க உயர்கல்வியில் வந்து தேர்ச்சி அடைவாங்க அப்படின்றத அவரோட ரிசர்ச் மூலமாக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய குறிப்புகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கற்றல் செயல் சில குறிப்புகளில் ஃபஸ்ட் என்னென்னா, வகுப்பறை சூழல் வந்து நல்லாயிருக்கணும், ஒரு இனிமையாக உணர செய்தல் தான் ரொம்ப முக்கியம் இருக்கும். ஒரு ஒரு நாளும் ஸ்கூலுக்கு வர குழந்தைய வந்து எப்போவுமே இனிமையாக உணர செய்கிற ஒரு சூழ்நிலையை வந்து ஃபஸ்ட்டு வகுப்பறையில் உருவாக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட் எப்போவுமே அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் நம்ம வந்து மேம்படுத்துகிற மாதிரி, தன்னம்பிக்கையை வந்து எப்போவுமே மேம்படுத்திட்டு கொண்டால முடியும், நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க, நீ நல்லா படிப்ப அப்படின்றத நம்ம அவங்களுக்குள்ள டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட வெறுப்பு வந்து நம்ம கண்டறிஞ்சிக்கிட்டோம். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து சுதந்திரத்தோட ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து சவாலான அனுபவங்களை ஒரு ஒரு நாளும் கிடைக்கிற மாதிரி ஸ்கூல் அட்மாஸ்பியர் பார்த்துக்கணும். அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், டீச்சர் ஸ்டூடெண்ட்குள்ளே ஒரு நல்ல உறவு முறை இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கிளாஸ் ரூமுக்கு வர்றதுக்கு பிடிக்கும், ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பிடிக்கும். ஸோ நம்மளே பார்த்துருப்போம், எப்போ நமக்கு டீச்சர் பிடிச்சிச்சோ அப்போ தான் நம்ம ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சோம். டீச்சர் பிடிக்கல அப்படின்னா வந்து ஸ்கூலுக்கு வர்றதே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அடுத்து கண்டிப்பும் இருக்கணும், அதே சமயத்தில் மனிதநேய அணுகுமுறையும் இருக்கணும். ஒரு ஒரு கிளாஸ் ரூம்லேயும் கண்டிப்புள்ளனாலும் வகுப்பறை வந்து நல்லா இருக்காது, அதே மாதிரி மனிதநேய அணுகுமுறை இல்லாட்டினாலும் ஒரு ஒரு கிளாஸ் ரூமும் வந்து நல்லா இருக்காது அப்படின்றதோட இந்த யூனிட் வந்து நமக்கு முடிஞ்சிச்சோம். இது கீழே இருக்க எல்லா டாபிக்ஸையும் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாபிக்ஸை வந்து தரவாக நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.